சிலம்பன் சிலம்பும் குறுகெங்குவ ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விடுபொருள்கள் பாடினோம் பாடினோம் கேட்டிலையோ வழி ஈதென்ன உறக்கமோ வாய்த்திரவ ஆழியான் அன்புடைமையா மாறும் அவாரோ ஆழியான் அன்புடைமையா மாறும் இவ்வாரோ ஓடி முதல்வனாய் நின்ற ஒருவனே ஏழை பங்காளனையே பாடேனோ கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழியம்ப இயம்பும் வெஞ்சங்கெங்கும் ஏழியோம்ப இயம்பும் வெஞ்சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் உறக்கமோ வாய்த்திரவாய் ஆழியான் அன்புடைமையாமாறும் யோவாரும் ஊழி முதல்வனாய் நின்ற சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கம்.
அதிகாலை நேரத்தில் எத்தகைய ஒலிகளெல்லாம் கேட்கின்றன என்பதை வர்ணிக்கக்கூடிய வரிகள் இவை. அதிகாலை நேரம், பாவை நோன்புக்காக பெண்கள் புறப்பட்டு விட்டார்கள். உள்ளே உறங்குகிற இன்னொரு பெண்ணை அழைக்கிறார்கள். இன்று நாம் பார்க்க இருக்கிற பெண், உள்ளே உறங்குகிற பெண் எப்படிப்பட்டவள் தெரியுமா? சின்னஞ்சிறியவள். எல்லோரிலும் அவள்தான் கடைக்குட்டி என்று சொல்லலாம். ஒரு 5 வயது 6 வயது பெண் என்றால் என்ன நடக்கும்? இதோ பார், எல்லோரும் வந்துவிட்டார்கள், அங்கே பார், சத்தமெல்லாம் கேட்கிறது என்றுதானே அவளை எழுப்புவார்கள். அப்படித்தான் இந்த பெண்கள் சொல்லுகிறார்கள். என்ன சத்தமெல்லாம் கேட்கின்றன தெரியுமா? கோழி கூவுகிறது, பறவைகளெல்லாம் சத்தம் செய்கின்றன. கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் குறுகு பறவைகள் சத்தம் செய்கின்றன. கோழிகளெல்லாம், கோழி என்றால் அது குறிப்பாக ஒரு பறவையை மாத்திரம் குறிப்பிடவில்லை. பறவைகளில் பெண் இனத்திற்கே கோழி என்று ஒரு பெயர் உண்டு. அந்த வகையில் எல்லா வகையான பறவைகளும் சத்தம் செய்ய தொடங்கிவிட்டன. அது மாத்திரமில்லை, திருக்கோயில்களில் வெண் சங்கங்கள் ஒலிக்கின்றன, சங்கொலி கேட்கிறது. இன்னும் பல இசைக்கருவிகள் முழங்குகின்றன, எல்லா சத்தமும் கேட்கிறது, ஏழில் கேட்கிறது. ஏழில் என்பது நாகஸ்வரம், நாகஸ்வர இசை, நாயன இசை கேட்கிறது. இப்படி பல சத்தங்கள் கேட்கும் போது நீ மாத்திரம் எப்படி தூங்குகிறாய்? எழுந்து வா, இறைவனை பாட வேண்டும். எந்த இறைவனை? கேழில் விழுக்கருணை, கேழில் பழம் ஜோதி, கேழில் விழுப்பொருள்கள் கொண்டவனாக இருக்கக்கூடிய இறைவன். எந்தவித குற்றமும் இல்லாமல் நமக்கு கருணையை காட்டக்கூடிய இறைவன். கேழில் பரம் ஜோதி, மிக உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய பேரொளி பிரகாசமாக இருக்கக்கூடிய இறைவன். கேழில் பரம் ஜோதி, கேழில் பரம் கருணை, கேழில் விழுப்பொருள்கள், எல்லா விதமான விழுமியங்களும் நிறைந்தவனாக இருக்கிற அந்த இறைவனை நாங்கள் பாடுகிறோம். எழுந்து வா. என்ன நீ உறங்குகிறாய்? இன்னமும் தூங்குகிறாயே? ஈதென்ன உறக்கம் வாழி, ஈதென்ன உறக்கம்? சாதாரணமாக தூங்கக்கூடியவர்களை வாழ்த்துவது பெரியவர்களுடைய வழக்கம். அந்த வழக்கத்தில் இந்த பெண்கள் சொல்லுகிறார்கள், வாழி, ஈதென்ன உறக்கம்? இதென்ன இவ்வளவு சொன்னாலும் எழுந்திருக்காமல் நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய்? ஓஹோ, இதுதான் கடவுளுக்கு நீ காட்டுகிற அன்பு போலிருக்கிறது. ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக அன்பு காட்டுவார்கள். சில பேர் பூஜை செய்வார்கள், சில பேர் பாட்டு பாடுவார்கள், சில பேர் நாட்டியம் ஆடுவார்கள், சில பேர் தியானம் செய்வார்கள். நீ தூக்கத்தையே உன்னுடைய பரிசாக, உன்னுடைய அன்பாக, உன்னுடைய தியானமாக அந்த இறைவனுக்கு காட்டுகிறாயோ? வாழி, இதென்ன உறக்கம்? ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ? நீ ஆழியானுக்கு கடலாக, கருணை கடலாக இருக்கக்கூடிய கடவுளுக்கு காட்டுகிற பக்தி இதுதானா? உன்னுடைய தூக்கம்தான் உன்னுடைய பக்தி போல் இருக்கிறது. எழுந்து வா. நாங்கள் யாரை பாடுகிறோம் தெரியுமா? ஊழி முதல்வன். ஊழிக்காலத்தில் இந்த உலகம் இல்லாமல் போகும், அண்ட பகிரண்டம் இல்லாமல் போகும். ஆனால் அவன் மாத்திரம் இருப்பானே, அந்த ஊழி முதல்வனை பாடுகிறோம். ஏழை பங்காளனை பாடுகிறோம். எழுந்து வா. இந்த பாடல் பக்திக்கு அழகான பாடல் என்பது மாத்திரமில்லை, இந்த பாடலில் தமிழின் தரத்தையும் அறிகிறோம். ஊழி முதல்வனை பாடுகிறோம், ஏழை பங்காளனை பாடுகிறோம். அது என்ன ஏழை பங்காளன்? மாணிக்கவாசகருடைய தமிழ் இது, அந்த காலகட்டத்து தமிழ். ஏழை பங்காளன் என்றால் பெண்ணை தன்னுடைய பாதியாக கொண்டவன் என்று பொருள். ஏழை என்பது ஏந்திழை என்கிற சொல்லின் சுருக்கம். ஏந்திழையாக இருப்பவள் பார்வதி. அந்த பார்வதியை தன்னுடைய பங்காக, தன்னுடைய உடலில் ஒரு பாதியாக, மாதொரு பாதியனாக கொண்டவன் என்பதை குறிக்கக்கூடிய சொல். ஊழி முதல்வனையே, ஏழை பங்காளனையே பாடுகிறோம். நீயும் எழுந்து வா என்று அழைக்கிறார்கள். திருவம்பாவையில் துயிலடை பாடல்கள் இந்த பாசுரத்தோடு நிறைவடைகின்றன. இதற்கு பின் நேரடியாக இறைவனுடைய திருவடியில் சென்று நிற்கப் போகிறோம். வாருங்கள்.